திரை சமூக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் 10th ப்ரோமோ 1 வந்திருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து அக்ஷரா, பிரியங்கா அண்ட் சிபி இவங்க மூணு பேரும் அவங்க கடந்து வந்த பாதையை பத்தி பேசினாங்க. இதுல பிரியங்கா அண்ட் ராஜு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன மோதலும் வந்தது. ஒரு கட்டத்துல அவங்க அம்மா நினைச்சு பிரியங்கா கண்ணீரும் விட்டுட்டாங்க. கடைசியில என்னுடைய தலைவியை அழ வச்சிட்டீங்களேடா அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. லாஸ்ட் வீக்ல இருந்து இந்த வீக் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கடந்து வந்த பாதை டாஸ்க் தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப வந்திருக்க ப்ரோமோல யார் அவங்களுடைய கதையை சொல்றாங்கன்னா தாமரை செல்வி தான் சொல்றாங்க. கதறி கதறி அழறாங்க. அவங்க வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என் மகனை பிரிஞ்சு 4 ஆகுது, அவனை நான் பார்க்கவே ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் போய் திரும்ப பேசினேன், ஆனா அவங்க யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அவன் என்கிட்ட பேசல, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டான். என் பையனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவனை எப்படியாவது நான் பார்க்கணும். இந்த இடத்துல அதை பத்தி நான் பேசாம இருந்தனா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ட்டு என் பையனுக்கு தெரியாமலே போயிடும். என் பையன் எனக்கு திரும்பி கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன்ட்டு இவங்க கதறி கதறி சொல்ல, இவங்க அழறத பார்த்து பிரியங்கா, சின்ன பொண்ணு, அபிநய் இப்படி ஒவ்வொருத்தரும் அழறாங்க. வருண் மட்டும் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காருங்க. இப்படி இந்த ப்ரோமோவை முடிக்கிறாங்க. ஒரே அழுகாச்சு தான் போயிருக்கு. தாமரை சொல்றதை வச்சு பார்க்கும் போது அவங்க கணவர் கூட இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. ஏன்னா அவங்க குழந்தை ஒண்ணு கணவர் கூட இருக்கணும், இல்லனா இவங்க கூட தான் இருந்திருக்கணும். கணவருடைய வீட்டுலதான் பையனை கூட்டு போயிருக்காங்க, நல்லாவே தெரியுது. சோ யாரு கூட்டு போயிருக்காங்க, எதுக்காக கூட்டு போயிருக்காங்க, என்ன மாதிரியான பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி தாமரை செல்வி ஒரு இன்னசென்ட் தான்ப்பா. நான் இவங்களுக்காகவே இந்த ஷோ பாக்குறேன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ரிவியூல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி திரை சமூகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.